அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலங்களில் குறைந்து வருவதன் காரணமாகவும், நாள்தோறும் நமது வாழ்வுக்காக அவை எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி தன் மூலம் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் 2010 உலக சிட்டுக்குருவிகள் நாளாக நினைவு கூறப்படுகிறது. மனிதனின் பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாறுதல்கள், நவீன தகவல் தொழில்நுட்ப புரட்சி, இயற்கைக்கு மாறாக எடுக்கப்படும் சுற்றுச்சூழல் நடவடிக்கை போன்ற காரணங்களால் சிட்டுக்குருவி எனும் சிற்றினம் அழிவு பாதைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குருவிகளில் இந்த அழிவை 1990களிலேயே முதல் முதலாக அறிவியலாளர்கள் அறிவித்திருந்தார்கள். இவற்றுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றில் 2. முன்பெல்லாம் கிராமங்களிலும் வீடுகளிலும் தென்னங்கீற்றால் பந்தல் அமைத்திருந்தனர். அதில் சிட்டுக்குருவிகள் வீடு கட்டி வாழ்ந்து வந்தன. ஆனால் இன்று வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளாலும் கான்கிரீட் கட்டிடங்களாகவும் மாறிவிட்டதால் குருவிகள் கூடு கட்ட முடியாமல் போனது. ஒரு காலத்தில் தானியங்களை வீட்டின் முற்றத்தில் காய போடுவார்கள். அப்பொழுது அங்கு வரும் சிட்டுக்குருவிகள் தானியங்களை உணவாக உண்ண வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தற்போது நெகிழி பைகளில் தானியங்கள் அடைத்து விற்கப்படுவதால் வீதிகளில் தானியங்கள் சிதற வாய்ப்பில்லை. இதனாலும் சிட்டுக்குருவிகள் குறைந்து வருகின்றன என்று கூறப்படுகிறது. ஆக உலக அளவில் அதிக அளவு பறவை இனங்கள் அழிந்து வரும் நாடுகளில் இந்தியா 7வது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் பிரேசில் உள்ளது. இந்த நாட்டில் 141 பறவை இனங்கள் வேகமாக அழிந்து வருகின்றன என கூறப்படுகிறது. 7வது இடத்தில் உள்ள இந்தியாவில் 88 பறவை இனங்கள் அழிந்து வருகின்றன என்றும் கூறப்படுகிறது. குருவி இனத்தை பார்க்காமலேயே வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினர்கள் குருவிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என இயற்கை செயற்பாட்டாளர்கள் விரும்புகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. எனவே இது போன்ற சிட்டுக்குருவிகளை பார்த்தால் பார்த்து ரசிப்பதை மட்டும் வழக்கமாக கொள்ளாமல் அவற்றிற்கு உணவளிக்கவும் அவைகளை காக்கவும் முயல்வோம். இந்த நாளில் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.